சார், இப்போது முதல் செய்தியாக ராமர் பிரதிஷ்டை, இந்த ராமர் கோவில் விழா வந்து மிகவும் கோலாகலமாக ஒரு ஆன்மீக பூமியான இந்த பாரதத்தில் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் வந்து மக்கள் அனைவரின் அந்த முகத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டு வந்து பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது குறித்து எந்த கோவில்கள்லையும் பஜன் பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, அதுக்கான பூஜையே பண்ணக்கூடாது அப்படின்லாம் செய்தி வெளியிட்டது. அதன் இதுக்கு வந்து வலுவான கண்டனங்கள் வந்து மக்களிடையிருந்து இது கிளம்பி வந்தது. அப்படி இருக்கும்போது அப்போது ஒன்று சொன்னாங்க, நாங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ணக்கூடாது, இதனால் வந்து மதத்தினருக்கு வந்து ஒரு சண்டைகள்லாம் வரும், சச்சரவுகள்லாம் வரும், அதனால் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படின்னாங்க. ஆனால் இதற்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பயங்கர ஒரு வன்மையான கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த செய்தியை வந்து தினமலர் நாளிதழ் மட்டும்தான் வெளியே, அவங்க மட்டும்தான் அதை வந்து அச்சிட்டு வெளியே நாளிதழாக வந்து கொண்டு வந்தாங்க வெளியே ஊடகத்திலிருந்து. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த தினமலர் மீது மட்டும் இவங்க வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த உண்மையின் உரைகள் அப்படின்னு தான் ஒரு பஞ்ச் லைன் இருக்கும் தினமலருக்கு. அதன்படி அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த திராவிட மாடலுக்கு உண்மையை சொன்னால் பிடிக்காது, அதனால் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்னது மேலே வேறு எந்த ஊடகங்களும் முதல்ல சொல்லாமல் பொழுது தினமலர் சொன்னது அப்படின்னு. ஏன் சொன்னதுன்னா, பல இடங்களிலே வந்து இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களிலே, அதாவது அனுமதிக்காக அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன் போய் காவல்துறையில் அனுமதி கேட்கும் பொழுது அவங்க சில விஷயங்களை சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு. குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா சேலம் அந்த பகுதியில் அயோத்தியா ராமர் ஒரு மடம் மாதிரி ஒன்று இருக்குது, அவங்க வந்து அங்கே பஜனை செய்து அவங்க ஒரு அஞ்சாறு தெருவு சொல்லியிருந்தாங்க, அந்த தெரு வழியாக நாங்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறோம் பஜனை பாடிக்கிட்டேன் அப்படின்னாங்க. சம்மந்தம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஸ்கூல் இருக்குது, அங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது, எல்லா ஊர்லேயும் தான் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், பஸ் ஸ்டாப் இருக்கும். அவங்க சொன்ன பல இடங்கள் அப்படி இல்லை, மாற்று மாற்றின இருந்தாலும் அங்கே மாற்று மாற்றினோருடைய வீடுகள்லாம் இருக்குது, நீங்கள் அது வழியெல்லாம் போகக்கூடாது, போக்குவரத்து இடைஞ்சல் வரும் அப்படின்னு. சரி, இந்துக்கள் மட்டுமே இதெல்லாம் அவங்க சொல்கிறது, நீங்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு. வேலூரில் ஒரு கோயிலில் கோதண்டராமர் கோயில் இருக்குது, அந்த கோயில் உள்ளார பஜனை பாடுறதுக்கு இருந்தாங்க, அதை பாடக்கூடாது அப்படின்னு தடை வச்சாங்க. தடையை மீறி இந்து முன்னணி அந்த களத்தில் இறங்கியவுடன் வேறு வழி இல்லாமல் அது நடந்தேறியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த யார் பஜனை பாடுவேன்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்டே எழுதி கேட்டிருந்தாங்க, அவங்களும் எழுதினாங்க நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்லாம். இன்னும் இப்போ நம்ம பார்த்தோம் விருகம்பாக்கத்தில் நம்முடைய ஸ்ட்ரீட் டிவிலேயே அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியாக கூட போட்டிருந்தோம், எந்தெந்த இடங்களிலே தமிழகத்திலே கோயில்கள்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸோட வித்து ஆதாரங்களோடு நம்ம போட்டிருந்தோம். ஸ்ரீ டிவி நேயர்கள் பலரும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏரி காத்த ராமர் கோயிலில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கே தூய்மை பணியில் கலந்து கொண்ட நிர்மலா சீதாராமன் அடுத்த நாள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரடியாக காணொலியில் பார்க்கக்கூடியது வகையிலே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னால் தனியார் இடங்களிலே வைத்து ஷாமனா போட்டு கட்டியிருந்ததையே அவங்க அகற்றினாங்க. அதுக்கப்புறம் எல்இடி டிவி அகற்றப்பட்டது. இது போன்ற பல இடங்களில் தென் திருப்பேரையில் நடந்தது. அதுக்கப்புறம் சரஸ்வதி ராமநாதன் ஒருத்தவங்க சொல்லி நம்மள்ட்ட ஒரு ஆடியோ ஃபைல் இருந்துச்சு, அதையும் கூட நம்ம ஸ்ரீ டிவியில் காட்டியிருக்கோம். கல்லிடை குறிச்சியில் ராமநாமை ஜபம் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு தடை வச்சு அந்த விஷயத்தை பார்க்குறோம். காஞ்சிபுரத்தில் பம்மல்ல, வேலூர் ரங்கபுரத்தில், இது போன்ற பல இடங்களிலே இவங்க இது பண்ணாங்க. அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இது இல்லாமல் பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு மத்தியிலே நடந்த உரையாடலை ஸ்கிரீன்ஷாட்டாக போட்டிருந்தார். நீங்கள் தினமலர் அப்பொழுதே இவர்கள் ஆளும் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது போன்ற பொய் செய்திகளை தினமலர் வெளியிடுகிறது, ஆகவே தினமலர் மீது நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொன்னபோது
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாங்க, நீங்கள் தினமலர் மேலே மட்டும் ஏன் வழக்கு போடணும், நான் சில ஆதாரங்களை போடுறேன். அதாவது என்னென்னா, அந்த காவல்துறையினருக்கு மத்தியிலே நடந்தக்கூடிய உரையாடல் என்னென்னா, நீங்கள் இந்த தடையை மீறி செய்யக்கூடிய இந்துக்கள் நடத்தினாங்கன்னா, பஜனோ ஊர்வலமோ நடத்தினாங்கன்னா, அவங்கள எங்கே எப்படி கைது செய்யணும், ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் எப்படி செய்யணும், ஒருவேளை நீங்கள் அவங்க அரெஸ்ட் நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கணும், அதெல்லாம் இயர்மார்க் பண்ணி நீங்கள் தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவெல்லாம் அதில் இருந்தது ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருந்தார். இப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று போலீஸ் தரப்பில் சொல்லி என் மீது வழக்கு போடட்டும், நான் நீதிமன்றத்தில் மேலும் பல தகவல்கள் இருக்கிறது, அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்மளுடைய கல்வி அதுதான், இப்போ தினமலர் மீது இப்போ நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களே, இந்த வழக்கு அண்ணாமலை மீதும் போடுங்களேன், அவன் இன்னும் பல விஷயங்களை சொல்லுவாரே அப்படின்னு. இதில் என்ன கூத்துனா, தினமலர் எல்லா ஆதாரங்களையும் போட்டிருக்கு, எந்தெந்த கோயிலில் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது, காவல்துறை மறுத்து இருக்கிறதுங்கிறத அந்த காப்பியோடு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகும் தினமலர் மீது இவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் கோபாலபுர கொத்தடிமையாக இருக்கிறது, அவர்களுக்கு விளம்பரங்களை எல்லாம் எப்படி அள்ளி தெளிக்கிறார்கள் திமுகன்னு தெரியும். அந்த அடிமை கூட்டங்கள் தான் இன்றைக்கி கூட அண்ணாமலை எதிர்த்து வள்ளுவர் கோட்டத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தான் நிறையா விளம்பரங்கள்லாம் கொடுத்து இந்த வளர்த்து வருகிறது. இந்த புறை போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, புறப்பட்ட அந்த புறை கிடத்தின்ன நாய் எப்படி குலைக்கும், அது மாதிரி குலைக்கக்கூடிய பல ஊடகங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அரசுக்கு எதிராக அரசு அத்துமீறல்கள் செய்யும் பொழுது அதை உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய தினமலர் மீது இவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த திராவிட மாடலின் இந்த நடவடிக்கையும் கூட அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டார். உண்மை சொன்னால் உங்களுக்கு ஏன் கசக்குது, பல ஆதாரங்களோடு சொன்னாங்க, இன்னும் பல ஆடியோ ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதையெல்லாம் போட்டு தானே அவங்க சொன்னாங்க, இதற்கு எதற்கு வழக்கு. ஆகவே கருத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தின் காவலாளிகள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல், அவர்களுக்கு எதிராக யாராவது சொல்லிவிட்டால் அந்த குரல் வலையை நெரிக்கக்கூடிய அந்த வேலையைத்தான் திராவிட மாடல் செய்யும். அந்த விஷயத்தை தான் செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நிர்மலா சீதாராமன் ஆதாரங்களோடு சொல்லும் பொழுது முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு. அப்புறம் பொய்யான தகவல்களை வைத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசலாமான்னு ஒரு பொறுப்பற்ற வகையில் HRMC மினிஸ்டர் சேகர் பாபு அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அதாவது இந்து கோயில்களிலே இந்து கோயில் சம்பந்தமான நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திராவிட மாடல் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இதுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்னு ஒருத்தர், இவர் மாற்று மதத்தில் கலந்து கொண்டு அல்லுலையான்னு கத்துவார். ஆனால் இந்து கோயிலில் ராமநாமத்தை சொல்லிவிடக்கூடாது, சாமியை சரணம் ஐயப்பா சொல்லிடக்கூடாது, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிடக்கூடாது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். இது போன்ற மிக மோசமான நிலையிலே தமிழக போய்கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கும் ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவர்கள் பல நேரங்களில் தங்களுடைய உரிமையை பெறுவதற்காக போராட வேண்டியிருக்கிறது. நீதிமன்றத்தை அணிதான் பல உரிமைகளை அவர்கள் பெறுகிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு இருக்கிறது, செயல்பட்டு வருகிறது. என்னதான் இருந்தாலும் இவர்கள் தொடர்ந்து இது போன்ற அத்துமீறல்களை செய்தாலும் இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். காரணம், இந்துக்களின் போராட்டம் எப்பொழுதுமே வெற்றி போராட்டம், வெற்றி வரலாறு தான்.